ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணவன் மனைவி பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், விவாகரத்து வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தம்பதி சமேதராக போய் திருப்பதி டு சென்னை செல்லும் வழியில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி என்ற ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கி வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ்வீர்கள். விவாகரத்து வழக்கே போட்டிருந்தா கூட அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம். இது வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கான மிக முக்கியமான ஸ்தலம். உங்களை சேர்த்து வைத்து விடுவார் அந்த தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி. சுருட்டப்பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய ஆலயம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு அதை பற்றி போட்டிருப்பாங்க. சுருட்டப்பள்ளி என்ற ஆலயம் பள்ளிகுண்ட சிவனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அம்பாளுடன் இருக்கின்ற ஒரு சிவன். உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தரும். மேலும் இது போன்ற விஷயங்கள், கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலிகாலத்தில் நிறைய இருக்குது. எடுத்த எடுப்புக்கள்லாம் வந்து டைவர்ஸ் மற்றும் பிரிவு, இது மாதிரி வழக்கு தேவையில்லாத யூகோஸ் தான் முதல்ல இந்த பிரச்சனைக்கே காரணம். அது மட்டும் இல்லாமல் நான் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான விஷயம் இருக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அதெல்லாம் போட்டு உடைக்கணும். ஏன்னா என்னைக்கு நீங்கள் வந்து மனசார உடலார நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்களோ அப்போமே அந்த இது எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. தேவையில்லாமல் அந்த ஈகோலாம் வச்சிட்டு இருக்கிறதுனால நீங்கள் விஷமாக தான் ஆவீங்க. அது உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் அது பாதிக்கும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா அது என்னைக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்தே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது ஒரு பிரச்சனையாகும். அதை இட்டு பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள், மாமனார் மாமியார் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாகத்தான் இருக்கும். என்னிடம் வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை சார்ந்த கவுன்சிலிங் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்ம கோர்ட்டு கேஸ் போய் தான் அதை தீர்க்கணுங்கிறது இல்லை. சில எளிய பரிகாரங்களை செய்தீர்களானாலே போதும், உங்களுக்கு அது நல்ல தீர்வு கண்டிப்பாக உண்டு. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போகிறது அதில் ஒன்று. அதே மாதிரி சக்தி முற்றம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சக்தி முற்றம் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப நல்ல பரிகாரம். தாந்திரிக பரிகாரத்தில் ரெண்டு கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்கே பருத்தி செடி பருத்தி வாங்கி வச்சிங்கன்னா போதும், அது வெடிக்க வெடிக்க இவர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடும். சித்திரை நட்சத்திரக்காரங்க, சித்திரையில் ஒரு கிரகம் இருக்கின்றது, அதுவும் லக்ன நட்சத்திரமோ லக்னாதிபதியோ அதில் நின்னாலோ சந்திரனே அதில் நின்னாலோ அங்கே இருக்கக்கூடியது ஒரு சுக்கரதோஷமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கணவன் மனைவிகளில் பெரிய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அப்போ காலையில் போனால் மாலையில் வர மாதிரி அவர்கள் பழகிக்கொள்ள வேண்டும். சித்திரை என்றால் புலி, புலி மாதிரி பின்னாடி நடக்க வேண்டும்.